ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவி பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் படத்தோடனே ஸ்பைடர் மேன் நோவே ஹோம் இது ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ்டு மூவி இந்த படம் எம்சியூவில் ரிலீஸ் ஆகியிருக்க இருபத்தேழாவது படம் அப்புறம் இந்த படத்தை ஜோன் வாட்ஸ் டேரக்ட் பண்ணியிருக்காரு ரிவியூ போகிறதுக்கு முடி படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படம் ஸ்பைடரு மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் ஸ்டோரியிலேருந்து கன்னியூ ஆகுது பீட்ரு பார்க்கர் தான் ஸ்பைடரு மேன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது இதனால் பீட்ரு பார்க்கர் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அது என்னென்னா போலீஸ் அரஸ்ட் பண்ணுறாங்க வீட்டை சுற்றி மீடியாவாக இருக்குது காலேஜ் போய் ஸ்டடீஸ் கன்னியூ பண்ண முடியல இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்துலாம் எப்படி தப்பிக்கலான்னு நினைக்கிற பீட்டர் டாக்டர் ஸ்டேஜு கிட்ட ஹெல்ப் கேட்குறான் டாக்டர் ஸ்டேஞ்ச் ஹெல்ப் பண்ண ஓகே சொல்லி ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அது தப்பாகி மல்டிவர்ஸ் கான்செப்டில் நிறைய வில்லன்ஸ் அங்கே வந்துடுறாங்க இதுக்கப்புறம் அந்த வில்லன்ஸ் எல்லாம் பீட்ரு பார்க்கர் எப்படி சமாளிக்கிறாங்கிறத சொல்கிற படந்தான் ஸ்பைடரு மேன் நோவே ஹோம் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொல்லணும்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் ப்ளே செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுவும் செகண்ட் ஹாஃபில் படம் பரபரப்பாக போயிட்டே இருந்துச்சு நிறைய சீன்ஸ் நம்மளை சவுண்டாக கற்றி என்ஜாய் பண்ண வச்சுச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பஸ்ட்டுன்னு சொன்னால் படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்புறம் ஆக்ஷன் சீக்குவன்ஸ் விஷுவல் எஃபெக்ட் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் விஷுவல் எஃபெக்ட் கொஞ்சம் கூட கிராஃபிக்ஸ்னு தெரியல அந்தளவு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க விஷுவல் எஃபெக்ட் பர்ஃபெக்டாக இருந்ததால் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இவ்வளோ தரமாக வந்துருச்சுன்னு சொல்லலாம் படத்தோட மிடில் பிரிட்ஜில் வர ஃபைட் சீக்வன்ஸ் அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸ் ரெண்டுமே சம சூப்பராக இருந்துச்சு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்த பாசிட்டிவ்னு சொல்லுன்னா படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ டாம் ஹாலண்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட்டு படத்தோட ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட் எடிட்டிங் எல்லாமே அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் படம் டெக்னிக்கலாக ஸ்டெமா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர சென்டிமெண்ட் சீன்ஸ் அண்டு தமிழ் டப்பிங்கில் வர காமெடிஸ் ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்லணும்னா படத்தோட ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் இருக்க ஸ்லோனஸ் ட்ரைலரில் பார்த்தா ரெண்டு நிமிஷத்தை தான் படத்தோட ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸாக எடுத்திருக்காங்க ஸோ அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக சொல்லணுன்னா இந்த படம் ஸ்பைடர் மேன் ஃபேன்ஸ் அண்ட் எம்சியூ ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ட்ரீட் மாதிரி மூவி எட்டர்னல்ஸ் பார்த்து வெக்ஸான எம்சியூ ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த படம் பார்த்தது எனர்ஜியாக இருப்பாங்க ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஃபேமிலியோட கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்கள் வந்து சேரும் தேங்க்யூ